சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை மேலும் 100 ரூபாய் குறைத்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேச புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். நம் வணக்கம். பல கோடி குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? இது குறித்து பேசலாமே. மரியாதைக்குரிய பாரத பிரதமர், இந்த உஜ்வாலா என்ற இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு கொடுக்கும் போது ஒன்றை சொன்னார். எனது தாய் அந்த கரி அடுப்பில் ஊதி ஊதி சமைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த புகை வந்து தாய்மார்கள் உள்ளே இழுக்கும் போது ஏறக்குறைய 300 சிகரெட் புகைத்தால் எவ்வளவு நுரையீரலுக்கு கெடுதல் வருமோ அதே கெடுதல் இந்த புகை அடுப்பில் வருகிறது என்பதை நான் கேள்விப்பட்டுதான் நான் இந்த இலவச கேஸ் அடுப்பை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த விலை அதிகமாக இருப்பதனால் பல குடும்பங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்கிறது என்பதனால் இன்று ஒட்டுமொத்தமாக 100 ரூபாய் குறைத்திருப்பது என்பது உண்மையிலேயே மகளிர் தினத்தில் நம் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய பரிசு என்று தான் நான் நினைக்கிறேன். மேம், மகளிர் தினத்தையொட்டி இது போன்ற ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. சமையல் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு என்பது பல கோடி குடும்பங்களின் நிதிச்சுமையுமே வந்து கணிசமாக குறைக்கும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து சொல்லுங்க மேம். ஆமா, நிச்சயமா பட்ஜெட்னா இந்த சாமானிய மக்களோட பட்ஜெட் வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர்கிட்ட என்ன கொண்டு பிடித்தது என்னன்னா, இன்னைக்கு எவ்வளவுதான் தமிழ்நாட்டுல விமர்சனம் வைத்தாலும் நான் புதுச்சேரியில துணைநிலை ஆளுநரா இருக்கிறதுனால சொல்றேன், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏதாவது ஒரு வகையில் அவரது திட்டம் சென்று சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக மருத்துவர் என்ற முறையில் இந்த ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டம், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிகிச்சை என்ற திட்டம், அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு விபத்து காப்பீடு, இதெல்லாம் ஏதாவது ஒரு குடும்பத்துல பலன். ஏன்னா இது வந்து சின்ன சின்ன பட்ஜெட்ல சின்ன வறுமை கோட்டிற்கு நடுத்தர குடும்பத்திற்கு ஒரு 100 ரூபாய் என்பது மாதத்துல ஒரு பெரிய விஷயம். ஆக அவர் எப்பவுமே அப்படின்னா அவர் வந்து இந்த பட்ஜெட் குடும்பத்திற்கு எப்பவுமே மக்களுக்காக அவர் பாக்குறாருன்றது நான் அடிக்கடி அவரை அப்சர்வ் பண்ணதுல நான் பாத்திருக்கேன். எப்ப எங்களை பார்த்தா கூட சாமானிய மக்களுக்கு அவருக்கு வந்து இலவசங்கள்னு கொடுக்கறதுல பெரிய வந்து ஒப்புதல் கிடையாது. ஆனா அதே நேரத்துல நம்ம அவங்களோட பணி நிதிச்சுமைய குறைக்கணும், அவங்களோட நிதியை அதிகரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜன்தன் திட்டம்ன்றது, அப்போ அவங்களுக்கு வந்து வங்கி கணக்கு இல்லையா, அவங்களுக்கு வங்கி கணக்கு கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் மருந்தகம்னு சாமானிய மக்களுக்குள்ள மருந்து மிக குறைந்த விலையில கிடைக்கிறது. ஆக சாமானிய மக்களோட பட்ஜெட்டை வந்து அவர் அதிகமா உள்ட்டு நோக்கக்கூடியவர் என்று எங்களை போன்றவர்கள் அவரோட நேரடியா பழகுனவங்களுக்கு தெரியும். ஆக அவர் இந்த மகளிர் தினத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் போது ஒட்டுமொத்தமா இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ஒரு அரசாங்கத்துக்கும் நிதிச்சுமை ஏற்படாம அதே சமயத்துல குடும்பங்களோட நிதிச்சுமையை குறைக்கிறதுக்கு 100 ரூபாய் குறைத்தது என்பது ஒரு மிகப்பெரிய தாட், எண்ணம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி மேம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நன்றி பண்ணேன்.